أعلمكم بالقرب مجتمعا أنت الخليفة لي في الكون ملتميا سميت باسم عليم محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وروح الأرواح وسر بقائها وعلى آله وصحابه أجمعين رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا مرشدا சங்கை குருவர்களே இஸ்லாமிய அன்பர்களே நண்பர்களே சூபிச முஸ்லீம்களே நாமெல்லாம் எமது முக்கியமான அலுவல்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு சைதனா குதுபுல் அக்தாப் அவுசுலால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தாலா அன்ஹு அன்னவர்களை நினைவு கூறக்கூடிய அவர்களை அவர்களுடைய அகமிய இரகசியங்களையும் அபார அற்புதங்களையும் பேசி பூரிப்படையக்கூடிய ஒரு மஜிலிசிலே நாம் வந்து உட்கார்ந்திருக்கின்றோம். ஏன் நாம் இவ்வாறு செய்ய வேண்டும்? இதற்கு நமக்கு நன்மை இருக்கின்றதா? வஹாபிகளுடைய பார்வையிலே நன்மை என்பது கிடையாது. இது சிறுக்கான விடயம், அது வேறு விஷயம். நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மஜிலிசிலே நாம் வந்து உட்காருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலீலுல் இல்மி ஹைரு மின் கசீரில் இபாதா வ ஃபதுலுல் இல்மி ஹைரு மின் ஃபதுலில் இபாதா. சொற்பமான அறிவு மிக்க இபாதத்தை விட, அதிகமான இபாதத்தை விட சிறந்தது. இல்முடைய சிறப்பு அது இபாதத்துடைய சிறப்பை விட சிறந்தது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது இந்த மஜ்லிஸ் என்ன மஜ்லிஸ்? ஒரு இல்முடைய மஜ்லிஸ். இது வேற. சைதுனா ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாவை பார்த்தவர்களுக்கு தெரியும், ஹுதூர் அதாவது ஒரு ஆலிமுடைய மஜ்லிஸிலே, ஆலிம் என்றால் நம்மை போன்றவர்கள் அல்ல, இது ஹவுது நாயகத்துடைய மஜ்லிஸ். ஒரு ஆளுமுடைய மஜிலிசிலே ஒரு மனிதன் வந்து உட்காருவது, சமூகம் அளிப்பது, அவன் ஆயிரம் ரக்காத்து தொழுவதை விட, ஆயிரம் ஜனாதாக்களுக்கு சமூகம் அளிப்பதை விட, ஆயிரம் நோயாளிகளை நோய் வினவுவதை விட சிறந்தது ஒரு ஆளுமுடைய மஜிலிசிலே வந்து உட்காருவது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே அந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்திலே அந்த ஆலிமுடைய மஜ்லிஸ் என்பது அங்கே அறிவுடைய விஷயங்களை, அறிவுகளிலே சிறந்தது நமக்கு தெரியும், அல்லாஹ்வை அறியக்கூடிய அறிவு. அந்த அறிவை பற்றி பேசக்கூடிய இந்த மஜ்லிஸிலே நாம் உட்கார்ந்திருப்பது, நாம் பல்லாண்டு காலம் நோம்பு பிடித்தாலும் கூட, பல்லாண்டு காலம் நின்று வணங்கினாலும் கூட இந்த நன்மையை அதிலே பெற முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவுதுலால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தசல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுக்கு எத்தகைய அந்தஸ்துகளை, மதிப்பை, அந்தஸ்தை, மாண்பை, மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதை செய்தினா அஸ்ஸையீது சித்தீக்குல் மதனி இப்னு உமர் ஹான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் அஷேக் அஸ்ஸையீது முஹம்மது காதிரியு சம்மான் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய மாணவர், ஹவுது நாயகத்திலே ஃபனாவாகியவர்கள், ஹவுது நாயகத்துடைய மனாக்கிபை பற்றி மனாக்கிபிலே அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே ஹவுதுல் ஆலம் சொல்லுகின்றார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுத்த பாபுல் கதரி தூன அர்பாபில் ஹிம்மத் ஃபில் இக்திதார் இல்லா அன ஃபுதிஹத் லீ மின்ஹு ரௌசனதுன்.
அதாவது இம்மத்துடையவர்கள் அதாவது அவுலியாக்களிலே பெருங்கொண்ட அந்தஸ்துகளை உள்ளவர்கள் அகதாபுகள் அபுதாலுகள் நுஜபாக்கள் இவ்வாறு வலிமார்களுடைய அந்தஸ்துகள் இருக்கும் இந்த அந்தஸ்துகளை உள்ள அந்த வலிமார்களுக்கெல்லாம் சுத்த பாபுல் கதிரி கவா கதிருடைய வாயில் அவர்களுக்கு மூடப்பட்டிருக்கின்றது கவா கதிரிலே எவரும் கையடிக்க முடியாது இல்ல ஆனா என்னை தவிர கவா கதிருடைய விஷயத்திலே விளையாடுவது நாம் மாத்திரம்தான் யாருக்கும் முடியாது யார் சொல்கின்றார்கள் அப்துல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி வா தசர்ரபு ஃபில் அக்தாரி பில் அக்தார் நான் அந்த கவா கதிரிலே கதிர்களை கொண்டு கதிர்களை கொண்டு கதிர்களிலே நான் ஆக்குதல் அழிக்குதல் செய்கின்றேன் அப்ப கதிர்களை கொண்டு கதிர்களிலே கவா கதிர்களை கொண்டு கவா கதிர்களிலே நான் ஆக்கு அழிக்க செய்கின்றேன் என்றால் என்ன இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு கவா கதிரிலே இருக்கக்கூடியதை கூட மாற்றக்கூடிய வல்லமையை சைதுனா கவுதுல்லா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அன மின் வராய் உகூலில் ஹக்கு நாம் வந்து அதாவது ஹக்குடைய அன வராய் உகூலி ரிஜாலில் ஹக் ரிஜாலுல் ஹக் அந்த ஹக்குடைய அந்த அல்லாஹ்வுடைய இறை நேசத்துடைய இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற எந்த அந்தஸ்தில இருக்கக்கூடிய எந்த வழிமாறும் சரிதான் அவர்களுடைய அக்கல்களுக்கு பின்னால் இருந்து நாம் பார்க்கின்றேன் இதா விக்ரல் கவாவு அம்சகு அவர்களிடத்திலே கவா கதிரை பற்றி பேசப்பட்டார் வாய்மூடி விடுவார்கள் எந்த வழிமார்களாக இருந்தாலும் சரிதான் அந்த ரிஜாலுல் ஹக்கு ஹக்குடைய அந்த மனிதர்கள் எல்லாம் கலா கதிருடைய விஷயத்தை பேசப்படுகின்ற நேரத்திலே வாய் மூடி இருந்து விடுவார்கள் எதுவும் இவர்களும் பேச மாட்டார்கள் இல்ல அன ஆனால் என்னை தவிர சொல்கின்றார்கள் என்னை தவிர வசல்து இலீஹி வஃபுதிஹத்லி மின்ஹு ரௌஜனதுன் ஃபவலத்து பீஹா வநாஸஅது அக்தாரல் ஹக் பில் ஹக் லில் ஹக் எனக்கு மாத்திரம் அந்த கலா கதிரிலே அல்லாஹு தஆலா ஒரு ஓட்டையை ஒரு பொத்தலை எனக்கு அல்லாஹ் திறந்து தந்திருக்கின்றான் அதிலே நான் நுழைந்து ஹக்கை கொண்டு ஹக்குடைய கதிர்களை ஹக்குக்காக வேண்டியே நான் மாற்றி அமைக்கின்றேன் இது சம்பந்தமாக அல்லாஹ்விடத்திலே பேசி நான் அதை மாற்றுகின்றேன் என்று சொன்னார்கள் அவதுலால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் எல்லாம் மஹவுது நாயகத்துடைய முரீதுகள் அவர்கள் வழிவரக்கூடிய எந்த ஷேகுமார்களுடைய கையை பிடித்து நாம் பையத்து பெற்றாலும் கூட நாமெல்லாம் காதிரியாவை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய வழியிலே வரக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய போலி ஷேகுமார்கள் நாம் போலி ஷேகுமார்கள் என்று யாரை சொல்கின்றேன் வெறுமனே ராத்தியபு மௌலூது கந்தூரி ஹத்தம் நாதாக்கள் இதோடு அவர்களுடைய விடயம் முடிந்து விடுகின்றது சோறு 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 வெறுமனே சாப்பாட்டு சாப்பாடு சிறந்தது ஐயுல் இஸ்லாமி ஹைரியா ரசூலுல்லா துதி அமுத்தாம் ரசூலுல்லா சொன்னார்கள் இஸ்லாத்திலே மிக சிறந்த காரியம் எது சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுப்பது இல்முக்கு அது உதவியாக இல்லாவிட்டால் அந்த சாப்பாட்டில் எந்த வேலையும் இல்லை சோறு சோரண்டு இங்கே உள்ளத்தில் வேறு வேறண்டி இருந்தால் அங்கே சோறு சரிவாதாது நாம் வேறு ஹக்கு வேறு என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் சோரை மாத்திரம் கொடுக்கக்கூடிய ஷேகுமார்கள் மௌலானாமார்கள் முரீதுகள் ஹலீபாக்களுக்கு நான் சொல்கின்றேன் தரீக்காவில் இருக்கக்கூடிய எந்த ஹலீபாவாக இருந்தாலும் சரிதான் எந்த ஷேகாக இருந்தாலும் சரிதான் தரீக்காவை பின்பற்றக்கூடிய எவர்களாக இருந்தாலும் தான் வஹதத்துல் வுஜூத் அவன் அன்று இல்லை உள்ளமை ஒன்று என்ற அந்த தத்துவத்தை புரியாத வரை நிச்சயமாக நரகம் தான் செல்ல முடியும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது வஹ்து நாயகத்துடைய எந்த ஒரு கராமத்தை எடுத்து பார்த்தாலும் கூட வஹ்தத்துல் வுஜூதை ஏற்காத நிலையிலே அந்த கராமத்தை பார்த்தால் ஒரு மெஜிக்காகத்தான் நிற்கும் சும்மா அவர்கள் அப்படி செய்தார்கள் வானதி ஜிந்தா மதார் நாயகம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாம் அடுத்த மாதம் கொண்டாடக்கூடியவர்கள் ஷேக் ஜிந்தாவலி உள்ள 6 வயதிலேயே அதாவது பிறந்து 6 மாதத்திலே ஹலபு தேசத்திலே பஞ்சம் சாப்பிட எதுவும் இல்லை அல்லாஹ்வுடைய சத்தம் வருகின்றது அசரீதி வருகின்றது குழந்தை இந்த மதார் பிறந்திருக்கின்றார்கள் குழந்தையை நீ காட்டிலே வைத்து விட்டு போ அதை வளர்ப்பது எமது பொறுப்பு இந்தா மதார் நாயகம் காட்டிலே தான் வளர்ந்தார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணையோடு இப்படிப்பட்ட அந்த நாதாக்கள் கண்ணியத்துக்குரியவர்களே
ஞாபகப்படுத்துகின்றேன் ரவுது நாயகத்துக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே வயதிலே மூத்தவர்கள் ஜிந்தாமதார் நாயகம் அவர்கள் 90 வயதையும் தாண்டி அவர்கள் வாலிப பருவத்திலே இருக்கக்கூடிய ரவுது நாயகத்திடத்திலே வருகின்றார்கள் நான் உங்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும் சுபஹானல்லாஹ் ஒரு இப்படிப்பட்ட 20 வயசு புள்ள ஒரு வயதாளியை வேலைக்கு வைக்கலாமா முடியாது இல்லை அல்லாஹ்வுடைய ஆர்டர் உங்களுக்கு நான் ஹிதுமத்து செய்ய வேண்டும் என அஷேக பதியுத்தீன் ஜிந்தா ஷாஹ்மதார் நாயகம் வந்து விழுந்தவுடன் தலையிலே கை வைத்தார்கள் 7 வயது பையனாக மாறிவிட்டார்கள் இதை சொன்னா என்னடா அம்புலி மாமா கதை இந்த ரெண்டு நாள் விட்டு ஃபேஸ்புக்கில் வரும் இந்த கபுரு முட்டியன்னு ஒன்று இருக்கு நீங்கள் எடுத்து பாருங்க இங்கே பேசப்படக்கூடிய எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி அண்ணன் அவர் பல்ல ஆட ஆட பேசியார் இன்னும் இவர் வாயில் எச்சு ஊற ஊற பேசியார் இதுதான் இவனுக்கு வேலை இது போன்ற எத்தனையோ பேர்கள் பேசினார்கள் மண்ணுக்கு மேலே அவர்கள் இல்லை உனக்கு மனிதான் கபுரு முட்டியாக இருந்து அண்ணினாக இருந்து செயல்படக்கூடிய உனக்கு சொல்கின்றேன் ஒருவருடைய ஒரு குறையை இன்னொரு முஸ்லிமிடத்திலே சொல்லுவது ரிக்குருக்கா அஹாக்க பிமா எக்ரஹு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் புறமென்றால் என்ன தனது சகோதரன் வெறுக்கக்கூடியதை சொல்லுவது பேசுவது சஹாபாக்கள் அவரை ஐத்த இன்கானபியாக ரசூலுல்லாஹ் நாம் பேசக்கூடிய அந்த குறை அந்த சகோதரரிடத்திலே இருந்தாலுமா அது குறையாகும் ஆமா அவனிடத்திலே அது இருக்கின்ற நேரத்திலே நீ பேசினால் ஃபகதுகதபுதா நீ புறம் பேசி வந்தான் வஇல்லம் யகுன் ஃபீஹி ஃபகது பஹத்தா அவனிடத்திலே இல்லாத குறையை நீ பேசினால் நீ அவதூறு சொன்னவன் இப்போ ஒரு முஸ்லிமிடத்திலே ஒரு முஸ்லிமுடைய குறையை பேசுவது இந்த குறை என்றால் நீ முழு உலகத்துக்கும் அல்லவா போட்டு காட்டுகிறாய் காட்டி நீ கபரு முட்டி அல்ல மகஜரு முட்டி கயாமத்து முட்டி என்று நீ வாட்ஸ்அப் திறந்து நீ அங்கே கிளி கிளி என்னை கிழிச்சாலும் இங்கே ஆக போறோண்டு இல்லை இங்கே 4000 பேர் நாம் ஆகியிருக்கு அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை நீ பேசி நீ அதாவது நாயகத்தை பேசி உங்களை பொய் என்றோர் கடும் நஞ்சை தின்பார் முஹியுத்தீன் என எருமக்குழி அப்பா அவர்கள் பாடுகின்றார்களே தஸ்தீக்குக்கும் நிஅமல் பிதா அது முஹியுத்தீன் தக்ரீபுக்கும் சும்மு சாஅத்தின் யா முஹியுத்தீன் உங்களை உண்மை கொண்டவன் அவன் உறுதி பெற்றவனை அவன் ஈமானோடு தான் சாகுவான் ஹவுது நாயகத்தை நம்பியவன் ஈமானோடு தான் மௌத்தாகுவான் உங்களை பொய் என்பவன் கடும் நஞ்சை தின்றவன் ஹவுது நாயகத்தை பொய் என்று சொன்னவன் பொழுதுகளை குடிப்பானா இல்லை களிமா இல்லாமல் காவிராச்சாகுவான் அந்த கூட்டத்தில் நீ இருக்கு உன்னை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை என்றாலும் ஞாபகம் வந்ததுக்காக சொல்கின்றேன் கபுரு முட்டி எனவே இப்போ நான் ரெண்டு நாள் விட்டு பாருங்க அண்ணன் பார்த்தீங்களா பல்ல ஆட ஆட என்ன பச்சை பொய்ய சொல்கிறான் உனக்கு பச்சை பொய்யா தான் விளங்குமேன் உனக்கு ஞானம் இல்லை இருபான் இல்லை ஒருபானும் உனக்கு இல்லை இல்லாமல் இருக்கும்பொழுது உனக்கு எப்படி இதை உணர்த்த முடியும் முடியாது எனவே உனக்கு சொல்வதல்ல ஆங்காங்கு உலகத்திலே மிஸ்பாஹி நாயகத்துடைய முரீதுகள் இதனை கேட்டு பிரயோஜனம் பெறுகின்றார்கள் அவர்களுக்காக பேசுவது நீ கேட்க வேண்டியதில்லை நீ கேட்டு அதில் 1000 வருஷத்துல அந்த வேஷப்புக்களை எல்லாம் போட்டு நீ நாம் அவரை பற்றி பேசிட்டே கிழிச்சிட்டேன்னு சொல்லி நீ எவ்வளவுதான் பெருமை கொண்டாலும் நீ இருக்கணும் இருந்தால் தான் நம்ம வளருது சைத்தான் இல்லாட்டி அல்லாவுக்கு என்ன மதிப்பருமை சகோதரர்களே எல்லாம் மலக்குகளே எதுக்கு ஒரு நரகம் கேள்வி கணக்கு அவனவன் பாட்டில் சுரக்கத்து போவான் இப்போ சைத்தான் இருக்கணும் எதிர்கட்சி இருந்தால் தான் ஆளும் கட்சி இயங்கும் இதே போன்றுதான் நீ இருக்கும் வரைதான் நமக்கு ஒரு ரஹ்மத்து எனவே கபரு முட்டி நீ வாழ்க நீ இரு நாளை 2 நாள் முடிந்து இதை எடிட் பண்ணி நீ போடு அதன் பின்னால் இன்னும் 4 கிதாப நாம் பார்ப்போம் மாஷா அல்லாஹ் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே கதா கதருடைய விஷயம் நாம் ஹவுது நாயகத்துடைய முடியுது இந்த சிலர் இருப்பார்கள் நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு மனாவை கண்டு ஐயோ அவர் பாடு பாடு மூலம் இப்படி ஒரு மனா அதை கேட்கவும் நமக்கு பயம் அவர் ஒரு ஃபிலிம் பார்த்தது போல 10 நிமிடமாக அந்த மனாவை சொல்லுவார் கனவை நம்ம கனவு காணவே காலையில் எழுந்திரிச்சு அது மறந்து போச்சு அது முடிஞ்ச கதை இப்போ அது மனாவை கேட்டாலே அந்த மனுஷனுக்கு என்ன நடக்குமோ என்று நான் கூட நினைத்தது உண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை நாம் ஒரு கனவை காணுகின்றோம் காபாவை காணுகின்றோம் ஹரம் ஷரீபை காணுகின்றோம் பத்ரியாவை காணுகின்றோம் நல்ல கனவு பிரச்சனை இல்லை ஆனால் நமது எண்ணம் அந்த கனவு சரியில்லது என்று படுகின்றது என்று சொன்னால் கனவை பற்றி தாபீர் இந்த உயரத்துக்கு கிதாபு இருக்கும் அது சம்பந்தமாக ஆராய்வதற்கு நமக்கு முடியுமா அது சில பேர் வார கனவுக்கு தாபீர் எங்கள்கிட்ட தெரியலைன்னு சொன்னால் அப்போ என்ன துக்கத்தை நீங்கள் 7 வருஷம் மோயின்
நீ பாக்க கனவுக்கு தாபீர் சொல்லவ நாமக்கு தாபோயின அதுக்கு வந்து வேற அறிவு இருக்கின்றது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? வௌது நாயகத்தை நாம் நம்பி இருக்கின்றோம். கதா கதிரை அவர்கள் மாற்றக்கூடிய சக்தி உள்ளவர்கள். ஒரு முரீத் இருந்தார் வௌது நாயகத்துடைய, ஒரே இரவையிலே 70 பெண்களோடு ஜினா செய்வது போன்று கனவு காண்கின்றார். இரண்டு மூன்று பெண்களோடு ஜினா செஞ்சு போய் கனவு கண்டாலே நம்ம உயிர் போயிடும். அட 70 முறை முடியுமா? அப்படித்தான் யோசனை பண்ணு. முன்னைய கால மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருந்தான்! இரம் தேசத்து மக்கள் தங்களது விரல்களால் கருங்கல்லை குடைந்து அதிலே மாளிகை கட்டி வாழ்வார்களாம். சிந்தித்து பார்க்க முடியுமா? குர்ஆன் சொல்கின்றது. இது மௌலூத் என்பதனால நீ தூக்கி எறிகின்றாய். நீ நம்பாடி தொல, நாம ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த ஹாதிமுக்கு 70 முறை தினா செஞ்சால் எப்படி இருக்கும்? மனுஷன் செத்து மடிஞ்சி வௌது நாயகத்திரத்திலே தானே போக வேண்டும். நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால், நாம் ஒரு கெட்ட கனவு கண்டுவிட்டால், யார் நமது சேகரத்திலே தானே போய் சொல்ல வேண்டும்? அவர் ஓடோடி வருகின்றார். வரும் பொழுதே வௌது நாயகம் சொல்கின்றார்கள், லா தக்ரஹு ஜனாபத்தஹல் பாரிஹா, நேற்று இரவு உனக்கு ஏற்பட்ட அந்த ஜனாபத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, அது பற்றி நீ சிந்திக்க வேண்டியதில்லை, அதை பற்றி நீ பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? வௌது நாயகம் சொல்கின்றார்கள், ஃபஇன்னி நதர்து ஃபில் லௌஹில் மஹ்ஃபூல், நான் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே பார்த்தேன், ஃபபஜத்து பீஹி அன்னக தஸ்னி பி சப்ஈன இம்ரஅத்தின் பி ஃபலானத்தின் வ ஃபலானா, இன்ன இன்ன பெண்களோடு நீ ஜினா செய்வாய், வசிஃபாத்துஹின்ன வஸ்மாஹன் வஸ்மாஹுன்ன, அந்த பெண்களுடைய தன்மைகள் வர்ணிப்புகள், அந்த பெண்களுடைய பெயர்களை எல்லாம் வௌது நாயகம் இந்த மனுஷன் சொல்வதற்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ நினைவிலே 70 பெண்களோடு நீ ஜினா செய்வாய் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அல்லாஹ் இடத்திலே ஸஅலுல்லாஹ அங்கே ஹவ்வில தாலிக்க மனாமா, அதை நீ மனாவிலே அல்லாஹ் நீ பெரட்டி விடு என்று நான் பிரார்த்தனை செய்தேன். எனது துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான், அதை மனாவிலே அதை மாற்றி விட்டான் என்று சொன்னார்கள். எருமக்குழி அப்பா பாடுகின்றார்கள், எப்படி? வஜி அல்லி நாசில தின் அலை நா முஹியுத்தீன் ஒலி ஆபத்தின் ஃபீ நா மனாமன் முஹியுத்தீன். அந்த செய்யுள் வடிவத்திலே நாம் பாடும் பொழுது ஆபத்தை தூராக்கி எம்மை ஆளும் முஹியுத்தீன், அபாய கஷ்டத்தை அகற்றி வைப்பீர் முஹியுத்தீன் என்று சொன்னாலும் கூட அந்த லெஃபுல் அர்த்தமாக நாம் பார்க்கும் பொழுது வஜி அல்லி நாசில தின் அலை நா முஹியுத்தீன், எங்களின் மீதில் வரக்கூடிய நாசிலத்து முசீபத்துகள், அதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள், வழி ஆபத்தின் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் மனாமன் மனாவிலே ஆக்கி போடுங்கள் நாயகமேன்னு நாம் பிரார்த்திக்கின்றோம். அப்போ கனவை கண்டா நம்ம நினச்சிக்கொள்ள வேண்டியதான், ஓசு நாயகம் நான் நினைவிலே நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கனவுல மாத்திருக்கிற அல்ஹம்துலில்லான வௌது நாயகத்துக்கு ஃபாத்தியா ஓதி போட்டு பேசாம கனவை மறக்கிறதுதான் நமது வழியை ஒழிய அதை சிந்தித்துக்கிட்டு கனவுக்கு தாபீர் சொல்ல இன்னும் யார் இருக்கின்றார்கள்? சேகரத்திலே போய் கேட்க வேண்டும். அவர்கள் கனவுக்கு தாபீர் சொல்ல அவர்களுக்கு அதுக்கான நேரம் இருக்கின்றது இல்லை. நமது இந்த கதா கதிரிலே உள்ள அதாவது மோசமான விடயத்தை வௌது நாயகத்துடைய ஹாதிம்களை அவர்கள் இன்னமல் குதுபு ஹாதிமி வகுலாமி, அதாவது குதுபென்று யார் தெரியுமா? ஏன்ன ஹாதிமுவல், ஏன்ன குலாம், ஏன்ன பொடியம்மாறு தான் இந்த குதுபு என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எங்களை குதுபு என்று எங்களுக்கு பட்டம் தரக்கூடியவர்கள் வௌது நாயகம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கையோடு நாம் அந்த கனவை உடனே இங்கே எவ்வளவு, அதாவது அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வரத்துல் கலா, சதகா பலாயை தட்டும் கதா கதிரை மாற்றும். அப்போ எவ்வளவோ உண்டியல்கள், எவ்வளவோ உளம், அதாவது வழிமார்களை நாம் கொண்டாடுவதற்கு காணிக்கைகள் வைத்திருக்கின்றோமே, காசு அது நமக்கு முடியும். சாக்கு காசி வரைக்கும் ஒரு 1000 ரூபாவும் போட முடியும். இங்கே சேரி சேப்பில் இந்த கிண்டி கொண்டு இவர் 2 ரூபா தேடி பிச்சைக்காரனுக்கு காசு போடுவோமே. அப்படி போடுவர்கள் போடட்டும், ஏழைகள், அது வேறு விஷயம். உள்ளவன் உள்ளமாய் போட வேண்டியதுதான். உனது கனவல்ல எதுவாக இருந்தாலும் நினைவிலே நடக்கக்கூடியதை அவுதுல்லாலும் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் அதை மாற்றி அமைப்பார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகம் சேதனா கவுதுல்லாத முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் இறைவனிலே ஃபனாவான நிலையிலே பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது யாராலும் சொல்ல முடியாது.
யா அகலல் அரவி ஷர்க்கம் வகர்பா சத்தமிட்டு தங்களுடைய ஆசனத்திலே இருந்து சத்தமிட்டு சொல்கின்றார்கள். ஏ பூமியிலே இருக்கக்கூடியவர்களே, அதாவது கிழக்கிலே இருக்கக்கூடியவர்கள், மேற்கிலே உதயகிரியிலே, அஷ்டகிரியிலே, மஷ்ரிகிலே, மக்ரிபிலே இருக்கக்கூடியவர்களே, காலத்தாலா எஹ்லுக்கு மாலா தாலமுன், அல்லாஹு தாலா சொல்கின்றான், நீங்கள் அறியாதவைகளை அவன் படைக்கின்றான். நமக்கு தெரியாத எவ்வளவோ அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நம்ம உலகத்தில் எதை கண்டிருக்கின்றோம்? 14,000 உலகம் என்கின்றோம். பார்த்திருக்கின்றோமா, கேட்டிருக்கின்றோமா, சம்பவங்களிலே பார்க்கின்றோம். இப்படி நாம் அறியாதவைகளை அல்லாஹ் படைக்கின்றான் என குர்ஆனிலே சொல்கின்றானே, அனமிம்மாலா தாலமுன், ஞான் யார் தெரியுமா? அந்த அறியாத ஒன் அல்லாஹு தஆலா அறியாதவைகளில் படைக்கின்றானே, அந்த அறியாததில் ஒன்று தான் நான். அப்போ நமக்கு அறிய முடியுமா அவர்களை? இதை பொய் என்று சொல்ல முடியுமா? மௌலூதிலே வந்த சம்பவங்களை பார்த்து இவர், அதாவது சுன்னத் ஜமாத் மௌலவி, ஹவுது நாயகத்தின் பெயரால் உள்ள உண்மையான ஹராமத்துக்களும் இட்டு கட்டப்பட்டவைகளும் என்று இவர் விரிக்கி, அந்த இட்டு கட்டப்பட்டவைகள் என்று சொல்லி இவர் பிரித்திருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் வஹ்தத்துல் வுஜூது இறைஞானம் புரியாத நிலையிலே சொல்லுவது. இறைஞானம் புரிந்திருந்தால் அங்கு பேசுவதெல்லாம் ஹக்கு, அது அவர்கள் அல்ல. இந்த ஹுத்பாவிலும் சொல்லப்பட்டது, எனது முறியது மேற்கிலே இருந்து அழைத்தாலும், கிழக்கிலே இருந்து அழைத்தாலும், வா வானத்திலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது அழைத்தாலும், ஆள் கடலில் இருந்து கொண்டு யா முஹையுத்தீன் என்று அழைத்தால் அவரை நான் ரட்சித்து காப்பாற்றுவேன். அவர் ரட்சித்து காப்பாற்றக்கூடிய அந்த தகுதியை கௌதநாயத்து கொடுத்தவர் யா, கொடுத்தவன் யார் அல்லா? வகது அதாக ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா முன்னிலையிலே அல்லாஹ் சொல்கின்றான், பெயர் சொன்னது நாம் அல்ல, அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் குருபோடு நெருங்கி, நீங்கள் அதாவது நெருங்கி இஜ்திமாவாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், அந்தல் ஹலீபத்துலீ ஃபில் கௌனி முல்தமியா, நீங்கள் தான் இந்த உலகத்திலே எனக்கு ஹலீபா. ஹலீபா என்று பட்டம் கொடுக்க யாரு? அல்லாஹ். ஹலீபா போஸ்ட்டு யாருக்கு கொடுக்கலும்? அல்லாஹ்வுக்கு தான் கொடுக்கேன். ஹலீபா போஸ்ட்டு அவர் போட்டு கொள்ளவேலாது யாருக்கும் போட முடியாது. சேக்கு சொல்லலாம், அது வேறு விஷயம். அந்தல் ஹலீபத்துலீ, நீங்கள் எனக்கு ஹலீபா என்றால் ஹலீபா யாரு? ஒரு ஹலீபாவை வச்சா பிரதிநிதி என்று நாம் சொல்கின்றோம். தலைவர் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் அவருக்கு உரிமை உண்டு. பையத்து உட்பட அவருடைய அனுமதியோடு ஹலீபா என்பது அதுதான். அவர் செய்யக்கூடிய சகல வேலைகளையும் செய்யக்கூடியவர் தான் ஹலீபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீபா, ஆதமுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஹலீபா ஆதமு ஹலீஃபத்துல்லா, அந்த ஆதமுக்கு கொடுத்த. அதே போன்று செய்தினா தாவூது ஹலீஃபத்துல்லா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த பட்டத்தை கௌசுல் ஆதமே, நீங்க எனக்கு ஹலீபா. அது மட்டுமல்ல, சும்மீத பிஸ்மின் அலீமின் முஹையுத்தீன், முஹையுத்தீன் என்று கண்ணியமான பெயர் கொண்டு நீங்கள் பெயர் சூட்டப்பட்டவர்கள். கௌது நாயகம் முஹையுத்தீன் என்ற வந்த வரலாறு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு வயதாகி நோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை கைபிடித்து பிடித்தவுடன் வாலிபனாக மாறினது அந்த முஹையுத்தீன் என்று அன்றிலிருந்து பெயர் வந்தது. அப்படிப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஞானங்களை நாம் பேசுகின்ற நேரத்திலே தான் நமக்கு வஹ்தத்து வுஜூது ஞானம் என்பது என்ன என்று விளங்கும். அப்போ இந்த மஜ்லிஸுக்கு வந்து உட்காருவது எப்படிப்பட்ட நன்மை? குர்ஆன் கூடி ரக்காத்துகள் தொழுவது, நோன்பு பிடிப்பது ஷஹாதையும் விட சிறந்தது. அதுக்காக வேண்டி ஃபரதையும் தொழாமல் இங்கே வந்து குந்தி கிடக்கணும்னு சொல்லுவோம். ஃபரதான தொழுகைக்கு பிறகுதான் இல்லாமலும், ஃபரதான தொழுகையை நாம் தவறிவிடக்கூடாது. சரியத்திலே சரியத்துன்னு சொன்னால் சிலர் இந்த பரதான ஐங்கால தொழுகையை மட்டும்தான் நினச்சிக்கொண்டு சரியத்துன்னு. மனைவியை மனைவியாக பார்க்க வேண்டும், தாயை தாயாக பார்க்க வேண்டும், தங்கையை தங்கையாக பார்க்க வேண்டும். சரியத்து நீ மௌத்தானா உன்னை குழுப்பட்டோனும், அதே போன்று கவனிடனும் இங்கு கொண்டு வந்து தொழுவிக்க வேண்டும், முஸ்லிமான மையவாடியிலே நல்லடக்கம் செய்ய வேண்டும். சரியத்து தேவையில்லைன்னா கொண்டு போய் நாய் உதக்கியமாய் உதக்க வேண்டியது. அப்போ அதுக்கு மட்டும் சரியத்தது. இவர் பரதான ஐங்கால தொழுகையை தொழுவதற்காக வேண்டி எனக்கு எல்லாம் ஞானமும் தெரியும். அகமியத்தில் நாங்கள் தொழுது கொள்ளுக எங்கே எங்கள் ஊரில் கிடையாது,
சில ஊர்களில் இந்த போலி ஞானிகள் இருக்கின்றது இருக்கின்றார்கள். தொழுகை எல்லாம் துஷ்பிரயோகம், தொழுகையை பற்றி கணக்கு இல்லை. அப்படியல்ல, ஃபர்தான தொழுகை. ஹல்வத் நாயகம் தவத்திலே 30 வருடங்கள் இருந்து அல்லாஹு தஆலா நேரடியாக பையத்து கொடுக்கப்பட்டவர்கள். தாஜீலு சலா தொழுதார்கள். நேரத்துக்கு அவசரமாக தொழுது விடுவது தான் அவர்களுடைய வேலை. எஜமான் ஷாவுல் ஹமீதில் மாணிக்கப்பூரி ரலி அல்லாஹு தாலான்னு அவர்கள் ஃபுகராக்களை எல்லாம் வைத்து அவர்களுக்கு தலைவராக இருந்த யூசுஃப் நாயகத்தையும் வைத்து 40 நாட்கள் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், தக்பீரத்தில் இஹ்ராம் தவறக்கூடாது என்று ஒரு பயிற்சி கொடுத்தார்களாம். அமல் நடைபெறுகின்றது. யூசுஃப் நாயகம் தொழுவிப்பார்கள், மற்ற வக்கீர்கள் தொழுவிப்பார்கள். ஆனால் 40 பேர்களும் தக்பீரத்துல் இஹ்ராமிலே சேர வேண்டும். தக்பீரத்துல் இஹ்ராம் என்றால் என்ன? இமாம் தக்பீர் கட்டின உடன் லேட் ஆகாம நம்ம தக்பீர் கட்டிடுவது. இதுதான் ஆரம்ப தக்பீரிலே சேருவது. இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு, அது வேறு விஷயம். இப்படி ஒரு பயிற்சி வைத்த காலகட்டத்திலே 40 நாள்கள் முடிந்துவிட்டது. யூசுஃப் நாயகத்துக்கு ஒரே ஒரு நாள் ஜமாத்திலே அவர்களுக்கு தக்பீரத்துல் இஹ்ராமிலே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையா? வேண்டுமென்றே அல்ல, அவர்களுக்கு தப்பிவிட்டது. ஷாஹுல் ஹமீது நாயகம் 2 மாதமாக யூசுப் நாயகத்தோடு கோபம் பேசலை. எப்படி சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும், தொழ வேண்டும். நமது பள்ளி வாசல்களில் நாம் ஜமாத்துக்கு வந்து பார்த்தா நமக்கு தெரியும், பள்ளி வாசலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட ஜமாத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஷரியத்துடைய அமல்களோடு தான் எமக்கு இங்கு ஞானம் கொடுக்கப்படுகின்றது, பேசப்படுகின்றது. ஷரியத்தை மறுத்து எதுவும் கிடையாது. அது வகாபி ஒன்று கத்துவான், அவனுக்கு விளங்கினத. இன்னும் ஒன்று, அவனும் எதிர்க்கு எங்களுக்கும் சில பேருக்கு சந்தேகம் உண்டிக்கு. இந்த மெட்டுவல் போடும் பொழுது, அதாவது ஒரு விதமான மெட்டுகளிலே அதுக்கு பொருள் சொல்ல முடியாத, அதாவது யானபீரில் ஹல்கி குல் மௌலாய சல்லி வசல்லிம் தாயி மன்னபதா அலா ஹபீபிக ஹை யானபி ரில் ஹல்கி ஹை நடுவில் யானபி இங்கே ரில் ஹல்கி. இது என்ன? இது ஹல்குகளிலே சிறந்தவர் ஹைருல் ஹல்க். அப்போ அலா ஹை என்று போட்டு நடுவில் யானபி என்று போட்டுட்டு இங்கே ரில் ஹல்கி என்று. அப்போ ஹையின் மீது செலவாத்துண்டா ரில் ஹல்கி அப்படி பொருள் சொல்லு. இதுதான் நாங்கள் கவிய வானம் என்று சொல்லி அவன் பேசுகிற எங்களில் சில பேருக்கு சந்தேகம். அருமை சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது, அதற்கு பொருள் சொல்ல ஒரு முறை இருக்கின்றது, அதை விளங்க ஒரு முறை இருக்கின்றது. கட்டுரையை பாடல்களை இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலைகள் இருக்கின்றது. கவிக்கு ஒரு கலை இருக்கின்றது. அந்த கலையிலே அந்த கவியை குர்ஆன் ஆயத்தை கவியாகவோ அல்லது ஹதீஸை கவியாகவோ இப்படி நடுவிலே யானபியை போட்டால் தப்பு தான். ஆனால் கவிக்கு அது முடியும். அதாவது சினிமா பாடல் கேட்பதாக நீங்கள் என்ன நினைக்காதீர்கள். பாதையிலே போன புள்ளையும் பாடும், பம் 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 ஆரம்பம், பம் 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 பேரின்பம். இப்போ பம் பம் பொருள் சொல்லுது, ஆரம்பத்து பொருள் சொல்லுது. அடையாத கவி தில் 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 மனதில் ஜல் 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 ஊஞ்சல். இந்த ஜல் ஜல் பொருள் சொல்லு எப்படி, ஊஞ்சல் பொருள் சொல்லு எப்படி? அட கவி நடைக்கு ஒவ்வொன்று அமைப்பாக அதை ஒரு விதமாக பாடுவது, அதை விளங்க தெரியாம இவைகளெல்லாம் கூடாது என்று பேசக்கூடிய எருமை மாடுகளும் இருக்கின்றார்கள். நம்மிலே உள்ளவர்களுக்கு சந்தேகம், இப்படி ஓய்னா பொருள் எப்படி சொல்லு? தீன் அத்தி மரத்தின் மீது சத்தி, அப்படியா பொருள் சொல்லுவதுக்கு? தயு, அது பொருளை பொருளாக சொல்ல வேண்டும். அதே போல கவியிலே எதை விடுவது, அந்த பம்மை விட்டு ஆரம்பத்துக்கு தான் பொருள் சொல்ல வேண்டும். அந்த காதலியுடைய அந்த காதலை அவளுக்கு உணர்த்தி இப்படி ஒன்றிலே நான் லயித்து விட்டேன் என்பதற்காக இசையாக பாடக்கூடிய அந்த முறை கூட இவர்களுக்கு தெரியாமல் இவைகளை எல்லாம் அதாவது புறக்கணிக்கின்றார்கள். அதாவது வாசிக்கும் பொழுது ஒரு ஆயுர்வேத ஒரு டாக்டர் மகன்ட சொல்றார், மகன் கடைக்கு போய் திப்பி சுக்கும் மிளகும் திப்பிலையும் வாங்கிட்டு வா. பாப்பக்காரனை பார்த்து மகன் சொல்ல, இந்த உங்களோட ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் எனக்கு போச்சு வாங்க தெரிய எழுதித்தாங்க. தௌராத் வேதம், சபூர் வேதம், இஞ்சில் வேதம், புருக்கான் வேதம், நீ ஆயுர்வேதம்னு நீங்கள் ஒரு வேதத்தை திறந்து அதுக்கெல்லாம் மருந்து நீங்கள் எழுதித்தாங்க. இந்த வயசாலும் மனுஷன் கை நடுங்கி நடுங்கி சுக்கு எழுதிட்டார். இப்போ மிளகை எழுதணும், அது அங்கலாகி தான் எழுதணும். அந்த சுக்குவோட இங்கே மீன்னா இங்கே சேர்ந்து எவ்வளோ சுக்கு மீ. அடுத்தது மிளகு லகு திப்பிலி தி, இங்கே சேர்ந்து லகுதி. இறுதியாக மிஞ்சின எழுத்து பிளி,
முழு பஜார்ல சாமம் கிடையாது சுக்குமி லஹதி பீலி அப்ப இவன் போய் யாரு ஆயுர்வேத கடையில போய் அவன் பார்க்கறான் என்ன சுக்குமி லஹதி பீலி இது யாரு இங்க வாங்க இல்ல இது வந்து எங்கட பாப்பா ஆயுர்வேதம் தான் அவர்தான் அழிய தந்தைக்கு நான் இவ்வளவு காலம் ஆயுர்வேதம் படிச்சு எனக்கு இது தெரியாது அப்ப அவரை நான் பார்க்கணும்னு அவன் வேற அப்ப என்ன எழுதவன் ஏற்ற கெடுத்தான் பாடினவன் பாட்டை கெடுத்தாரு போது அவங்க தப்பாக எழுதி அந்த சொல்களை அப்படி சேர்க்கு வாசிக்கும் பொழுது பிழையாகும் ஆனா பைத்து அப்படி அல்ல பைத்துக்கு முறை இருக்கின்றது அந்த பைத்தை விளங்க வேண்டிய அந்த ஷிஅர் அந்த அதாவது கவியுடைய அதாவது அருள் கவாஃபி என்பார்கள் அரபியிலே அந்த கதைகளை பற்றி உள்ள அந்த கிதாப் ஓதினவர்களுக்கு தெரியும் எப்படி எப்படி எல்லாம் அசிலிலே வரக்கூடிய ஜா அவன் வந்தான் என்ற அந்த ஹம்சையே எடுத்து போடப்படும் ஜா கவிக்காக சொல்லப்படும் குர்ஆன் ஆயத்து ஓத முடியுமா முடியாது உதாரணமாக மிஸ்ரிலே வெளிநாடு சில இடங்களிலே நம்மோட ஒரு அரபி இருந்தவன் கா கான்னு தான் ஜாவை சொல்வான் ஆனால் குர்ஆன் ஓதும் பொழுது ஜாவாகத்தான் மொழிவது அவன் பேசும் பொழுது கா 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 இக்லான்னுவான் ஜா இஜிலான் இஜிலான் வந்தேன் அவன் கா கிலான்னுவான் அப்போ அவன்கிட்ட பேச்சு அது இது போன்று பேச்சுடைய நடை கட்டுருடைய நடை குர்ஆனுடைய முறை இந்த முறைகள் எல்லாம் தெரிந்து பேசணும் சும்மா வருஷப்பில் போட்டு இவர் கபர் முட்டியை திறந்து நம்மளை சீரழிக்க அவர் பெரிய புகழ் பெற்று இறுதியில் களிமா இல்லாமல் சாகக்கூடிய நிலை இந்த கபர் முட்டிக்கு நான் சொல்லி வைக்கிறேன் திரும்ப திரும்ப கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்ல அடியார்களே மேலும் சைதுனா ஹவுதுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா அஹ்லல் இராக் ஏ இராக் வாசிகளே அல் அல்லஹ்வாலு குந்துஹா இந்தி அல்லஹுவாலு குல்லுஹா இந்தி கசியாபின் முஅல்லகத்தின் ஃபீ பைத்தி ஐயத்துஹா லபிஸ்து இந்த அஹ்வால்கள் வெளிமார்களுடைய நிலைமைகள் அந்தஸ்து மதிப்பு அவர்களுடைய அந்த தரஜாக்கள் எல்லாம் எனது வீட்டிலே கொழுவி வைத்திருக்கப்பட்ட ஆடைகள் போன்று நான் யாருக்கு நாடுவேனோ அவரை குறிப்பாட்டுவேன் அப்படிப்பட்டவர்கள் தான் ஹவுதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் அவர்களை நிராகரித்து அவர்களை மறுத்து ஒரு நாளும் அமல் செஞ்சு ஈடேற்றம் பெறவும் முடியாது சுவர்க்கம் பெறவும் முடியாது ஹவுது நாயகம் யார் தீனை ரசூலுல்லா தீனை கொண்டு வந்தார்கள் அவர்கள் தீனை சூபித்துவம் மக்கி மண்ணாகி போகின்ற நேரத்திலே அந்த சூபித்துவத்தை அவர்கள் கைகொண்டு முஹியுத்தீன் என்று தீனை ஹயாத்தாக்கியவர்கள் இனி அவர்களுக்காக நாம் விழா எடுத்து இந்த இடத்திலே ஒன்று கூடி நாம் இருக்கின்றதே இதைவிட ஒரு பெரிய வாக்கியமாக அமல் கிடையாது அதே நேரத்திலே பரவான வணக்கம் பரவான தொழுகை பரவான நோன்பு இவைகளை நாம் சற்றும் விடக்கூடாது அபூபக்ருல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உது செய்கின்றார்கள் உது செய்யும் பொழுது அதாவது கையை இப்படி கோதி கழுவுவது ஒரு சாதாரண ரசூலுல்லாவுடைய சுன்னத்து ஹவுது நாயகம் பார்க்கின்றார்கள் பெரிய ஞானி என்று சொல்லிக்கொள்கின்றார் உது செய்யும் பொழுது கையை கோதி கழுவவில்லை ஹவுது நாயகத்துக்கும் கோபம் வந்தது இருக்க உருக்கி பார்த்தார்கள் பகதாதி எல்லையை விட்டு தூக்கி வீசப்பட்டார்கள் எதனால் ஒரு சாதாரண சுண்ணத்தை விட்டதினால் அப்போ நாங்கள் தொழாமல் அவங்கள கொண்டாடி எல்லாம் செஞ்சு அவங்க இந்த காலத்துல இருந்தால் எங்களை ஃபுட்பால் தான் அடிப்பா நாங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு எனவே கண்ணியத்துக்குரியவர்களை அவர்களை கொண்டாடிய அது பெரும் பாக்கியம் அவர்களை கொண்டாடியவன் அவர்களை போற்றியவன் அவர்களுடைய கைபிடித்தவன் அதாவது அவர்கள் சொல்கின்றார்கள் எனது முறியீது தௌபாவின் மீதே அல்லாமல் நீ மௌத்தாக்க கூடாது என்று அல்லா இடத்திலே நான் வாக்கெடுத்திருக்கிறேன் அகதன் முகிதி முழுதிலே வரும் நாம் பாடலாக பாடுவோம் அதாவது எனது எந்த ஒரு முறியீதாக இருந்தாலும் தௌபா பாவ மீட்சியை பெறாமல் மௌத்தாக மாட்டான் மௌத்தாக்க மாட்டேன் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா வாக்கு தருவானா அப்போ ஹவுஸ் நாயகத்துடைய முறியீது புள்ள ஒன்றுக்கு ஒரு நோய் வந்து கஷ்டப்பட்டு மௌத்தாகின்றார் நாம் நினைப்பதா இப்படியெல்லாம் ஓது நாயத்தை போட்டி அவருக்கு இவருக்கு சுகமாக்காம் அவர்களுக்கு இருந்திருக்கின்றார்களே அவர்கள் சுகமாக்கவில்லை என ஓது நாயத்தை குற முடியுமா இல்லை நம்மிடத்திலே பாவம் இருந்தால் அவர்களே போட்டு நமது பாவத்தை கழுவுவதற்காக அந்த நோய் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வரும் எங்கள் அமல்கள் குறையும் பொழுது அதாவது பாவங்கள் செய்யும் பொழுது அமல்கள் கூடினால் பாவங்களுடைய வெயிட் குறையும் இது அமலும் இல்லை ஒரு துக்கமும் இல்லை பாவத்தை செஞ்சு செஞ்சு ஓது நாயம் மட்டுமன் இருந்தால் அந்த நோய்பினிகள் எல்லாம் வந்து இஸ்ராயல் அல் உதாரணமாக இந்தியமதி சேகநாயகம் தலைவர் பெரியவர் தரிகா தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கின்றார் குழந்தை பீயிலே நஜீஸிலே இருக்கின்றது தகப்பன்காரம் பிள்ளையை சேகிடம் கொடுத்து பறக்கத்து பெற வேண்டும் என்று நாடுகின்றார் அந்த பீயோடு உணர்ந்து அந்த சேகிடத்திலே அந்த பிள்ளையை தூக்கி கொடுப்பானா இல்லை அவன் அங்களை போட்டு இங்களை போட்டு நோம நோம பிள்ளையை கழுவி சுத்தமாக்கி தான் அந்த சேகுடைய கையிலே கொடுப்பான்
இதேபோன்று எமது ரூஹை அவுது நாயகம் இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கின்ற நேரத்திலே நஜீஸ் பாவத்தோடு அவர்கள் விடமாட்டார்கள். எமது பாவங்கள் போவதற்காக வேண்டி எமக்கு உள்ள சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், சபூர் செய்ய வேண்டும். இவைகளையெல்லாம் யோசனை பண்ணி இப்படியெல்லாம் நீங்கள் பாருங்கள், நாங்கள் பிறந்த காலத்திலிருந்து மருந்து தான் குடிக்கிய, குதுபு நாயத்தை ஏசி தள்ளு அவன் ஒரு பெனடோல் கூட குடிக்க இல்லை. என்ன காரணம்? இஹியாவிலே இமாமுனா கசாலி ரஹமத்துல்லாஹி ஒரு சம்பவம் எழுதுகின்றார்கள். அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒருவன் தீங்கிழைக்கின்றான், அநியாயம் செய்து விடுகின்றான். அபுத்தர்தா யார்? பெரும் கொண்ட ஹதீஸ்களை அறிவித்த ஒரு உண்மையான ஒரு ராவி, ஒரு வெளியுள்ள. அவர்களுடைய மனம் புண்படுகின்றது, எனக்கு இவன் அநியாயம் செய்து விட்டானே, யாழ்லா இவனுக்கு நீ தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்தார்களாம். இந்த சம்பவத்தை ஹசாலிமா எழுதுகின்றார்கள். எப்படி துவா செய்தார்கள்? யாழ்லா எனக்கு இந்த மனிதன் அநியாயம் செய்து விட்டான், அவனுக்கு நீ தண்டனை கொடு. அசிஹா ஜிஸ்மஹு, அவனது உடம்பை ஆரோக்கியமாக வாழச்செய், தண்டனை. அவளுடைய மனது நொந்ததுக்காக கொடுக்கக்கூடிய துவா கேட்கின்றார்கள், அவனுக்கு நீ உடம்பு ஆரோக்கியத்தை கொடு. அசிஹா ஜிஸ்மஹு வதவ்வில் உம்ரஹு, அவனது வாழ்நாளை நீளமாக்கு. அவசிய மாலகு, நிறைய அவனுக்கு பணத்தை கொடு. அப்போ நீங்கள் யோசனை பண்ணலாம், சல்லி வரணுமா அவரு தியாரத்தை உடைச்சா சரி, ஏன்னா அந்த வெளிமாண்ட மனசு நொந்தா சல்லி தான் வரும். வழிமார்கள் உள்ள அதான் இன்று பாருங்கள், வழிமார்களை எல்லாம் சாடி நக்கல் அடித்து அவர்களையெல்லாம் வசைபாடக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நோயும் இல்லை, ஒரு துக்கமும் இல்லை, நல்லா இருக்கின்றார்கள். ஏன்? பெரியோர்களுடைய உள்ளம் நோவ நோவ இவனுக்கு வருவது ஆரோக்கியம், அவர்களுடைய உள்ளம் நோவ நோவ அவனுக்கு வாழ்நாள் நீளம், அவனது உடம்பு ஆரோக்கியம். இந்த சம்பவத்தை சொல்லி ஃபகுலிம, அப்போ சொல்கின்றார்கள் அசாலிமாம் என்ன சொல்கின்றார்கள், பெரியோர்களுடைய மனம் புண்படுகின்ற நேரத்திலே ஒருவனுக்கு உடம்பு ஆரோக்கியம் வரும், வாழ்நாள் நீளமாகும், நோயற்றவனாக வாழ்வான். அதுக்காக நம்ம அப்படி செய்வதா? இல்லை. அப்படி என்றால் இப்படி ஒரு சந்தேகம் வருமே, நம்மளே உள்ள செல்வந்தர்களுடைய நிலை என்ன? சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையிலே, வஹ்தத் வுஜூத் கொள்கையிலே, வலிமார்களை மதித்த நிலையிலே செல்வந்தர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பணத்தை கொடுப்பது நியமல் மாலு சாலிஹு லிர்ரஜுலி சாலிஹி, நல்ல பொருள் நல்ல மனிதனுக்கு நல்லது, நல்லவர்களுக்கும் அல்ல நல்ல பொருளை கொடுக்கின்றான், அது நல்லது. அது நூற்றுக்கொண்டு ஆயிரத்துக்கொண்டு இருக்கும், நிறைய பணம் காசி வந்து விடுகின்றதா? நீங்கள் பாருங்கள், உங்களையும் எடுத்து பாருங்கள், நம்மளை அப்படித்தான் வைப்பான். ஏன்? அதை நினைச்சுத்தானே ஒரு 100 செலவாத்தை நாம் ஓதுவோம், ஒரு 1000 செலவாத்தை ஓதுவோம். கடுமையான ஆபியத்தையும் வாழ்நாள் நீளத்தையும் பணத்தையும் தந்து அப்படியே இறைவனை மறக்க செய்து அவனை களிமா இல்லாமல் அல்ல எடுப்பான். நம்மளை அப்படி அல்ல, அப்பப்போ ஒவ்வொரு வியாதியும் நோயும் கடன் தொல்லைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்து இருக்கும். அந்த நேரத்திலே நாம் இந்த அமல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவது, இதுதான் நமக்கு நடப்பது அருமை சகோதரர்களே. அதனால் நாம் கொண்ட கொள்கையிலே மாறக்கூடாது, நாம் எமது ஷேக நாயகத்துடைய சொல்லை நாம் மீறக்கூடாது. அவர்களுடைய சொல்லை மீறுவது கௌது நாயகத்துடைய சொல்லை மீறுவது தான். கௌது நாயகத்துடைய சொல்லை மீறினால் அது அல்லாஹ் ரசூல் அங்கு வரப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் கௌது நாயகத்தை போற்றக்கூடியவர்கள், பேணக்கூடியவர்கள், பாராட்டக்கூடியவர்கள். ஷரியத்துடைய அமல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். கௌது நாயகம் சொன்னார்கள், மா வசல்து இலல்லாஹி பிகயாமி லைலின் வலா பிசியாமி நஹார், நான் அல்லாஹ்வை சென்றடைந்தது, குதுபுல் அக்தாப் என்ற இந்த பெரிய பதவியை நான் அடைந்தது, பகல் பூரா நோம்பு பிடித்தல்ல, இரவு பூரா நின்று வணங்கி அல்ல. அப்போ அவங்க தொலவும் இல்லை கொல்லவும் இல்லை ஒன்றும் செய்யலையா? புரூஜுல் அஜமியிலே 12 வருடங்கள் கடும் தவம் புரிந்த தவசீலர் கௌது நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த அமல்களை அவர்கள் நம்பவில்லை. நான் பகல் பூரா நோன்பு பிடித்து இரவு பூரா நின்று வணங்கி அல்லாவை அடையவில்லை, அல்லாவை நான் அடைந்தது வலாக்கின் வசல் து இலல்லாஹி பி தவாதுஇ, பணிவின் மூலமாகத்தான் நான் அல்லாவை அடைந்தேன். நம்மிடத்தில் யாரிடத்திலே பணிவு இருக்கின்றது? இவர் கொஞ்சம் தெரிஞ்ச ஆள் மாவிட்டா அவர் பெரியால் அவருக்கு நம்ம தக்பீர் கட்டணும். பணிவு இல்லாதவன் மன் தவாதா ரஃபா உள்ள மன் தக்கப்பர வல்லாஹுல்ல, ஹதீஸ் சொல்வான், எவன் தாழ்மைப்படுகின்றானோ அவன் அல்லாஹ் உயர்த்துவான். அதுதான் கௌது நாயகம், தாழ்மையின் மூலமாக அல்லாஹ் உயர்த்தினான். அவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை பெற்று அவர்களோடு மாடு பேசினது, வீட்டிலே இருந்து அரபாவை பார்க்கின்றார்கள்,
சின்ன வயசிலே அந்த நேரத்தில் அல்லாஹ் வஹபியத்தான கொடுத்த அந்த இல்மு அத்தனையும் இருக்க தாயிடம் போய் ஹபீனி யா உம்மி என்ன அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன நீங்கள் நண்பரை கொடுத்து விடுங்கள் ஏன் வாத அல்லம இல்ம நாஃபி நான் பிரயோஜனமான இல்மை தேட வேண்டும் வஸூர சாலிஹீன் நல்லோர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலும் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தும் கூட இல்லை என்னிடத்திலே ஒன்றுமில்லை அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏழை சஹாபி அவர்களுடைய ஒரு இடம் மதீனாவிலே ஒரு கொட்டடிச்சு வைக்கப்பட்டிருக்கும் ஏழை சஹாபி நாயகம் சல்லாசம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள் ஒவ்வொரு செல்வந்தர்களும் முதல் முதலாக எனது வீட்டுக்கு தான் ரசூலுல்லா வருவார்கள் என்று வீடுகளை எல்லாம் சோடிச்சு அலங்காரமாக்கி வைக்கின்றார்கள் ஒட்டகையிலே ஏறி வருகின்றார்கள் நாயகம் அவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி அவரது உள்ளத்திலே சொல்லிக்கொள்கின்றார் ரசூலுல்லா எனது வீட்டுக்கா வருவா நான் என்ன எனக்கு என்ன அந்தஸ் இருக்கு நான் ஒரு பாவி நான் ஒரு பித்தன் எப்படி தன்னை தாழ்த்தி சில பேர் சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் உள்ளத்திலே இருக்காது சொல்லிக்கொள்வது மட்டுமல்ல உள்ளத்திலே எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு எரும மாடு என்ற அந்த எண்ணம் இருக்கும் வரை தமிழன் சொல்வான் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படிதா கட் பண்ணுவான் இந்த துண்டை என்ன கண்ணதாசன் பேச்சு பயான் சொல்லி போடுவாங்க அப்புறம் முட்டியில் வாருங்க அது கண்ணதாசன் அல்ல எந்த தாசன் சொன்னாலும் சரிதான் தத்துவம் தத்துவம் தானே இந்த ஒரு வேற்று மதத்து எமது அதாவது சிங்கள சகோதரர் ஒருவர் ரசூலுல்லாவை பற்றி புகழ்ந்து ஒரு மீட்டிங்கிலே பேசினார் என்றால் நாம் அதை பாராட்ட மாட்டோமா பெருமைப்பட மாட்டோமா அதை சொல்லி காட்ட மாட்டோமா அவன் காபி ரெண்டு பேசாமிக்கியா இல்லை நல்லதை சொன்னால் இவன் சொன்னாலும் சரிதான் எனவே பணிவு வரும்பொழுது தான் உயர்வு வரும் மந்த கப்பர முகம் குப்பரன் இங்கு சொல்வார்கள் எமது காலியிலே மந்த கப்பர குண்டி குப்பர என்பார் எனவே பெருமை கொஞ்சம் அந்தஸ்து வந்தோடனே நாம் பெரியாள் என்னிடம்தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்னிடத்திலே தான் வர வேண்டும் இந்த அநியாயமான கெட்ட நஜீசத்தான சைத்தானியத்துடைய பண்பு தான் மமதை நான் என்பது அந்த நானை நாம் அகற்றுவது அனானியத்து வேறு அந்நியத்து அனானியத் என்பது அனரப்புக்கும் உள்ளாலா ஃபிரான் சொன்னது நான் தான் பெரிய ரப்பு அந்நியத் என்பது நானும் இருக்கின்றேன் அல்லாவும் இருக்கின்றான் ரெண்டு வஜூதை தரிப்படுத்துவது ரெண்டையும் அகற்ற வேண்டும் இந்த பெருமை நமக்கு ஒரு மௌனத்து கிடைக்கும் கிடைத்திருக்கும் அதற்காக வேண்டி நான் பெரிய வலியுள்ளா எனக்கு பெரிய அந்தஸ்து இருக்கின்றது எனக்கு எல்லாம் தெரியும் என்று போவான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவும் ஏற்க மாட்டான் ரசூலும் ஏற்க மாட்டார்கள் அதாவது நாயகம் ஏற்க மாட்டார்கள் அவர்களுடைய பண்பே தவாது பணிவின் மூலமாகத்தான் நான் அல்லாவை அடைந்தேன் வல் கரமி கொடையின் மூலமாக வாரி வழங்குவதன் மூலமாக இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுத்துவதன் மூலமாக வசலாமத்து சதிர் நெஞ்சு சுத்தம் கல்பிலே பெருமை இல்லை அகங்காரம் இல்லை ஆணவம் இல்லை ஹசதி இல்லை இதுதான் தரீக்கா தசுகியத்து நஃப்சு உள்ளத்தை பரிபூரணப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் தரீக்காவிலே வந்திருக்கக்கூடிய எமது ராத்திபிலே நமக்கு ஓதக்கூடிய ஓதுகின்ற நேரத்திலே உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக தரப்பட்ட அந்த அமல்களை நாம் செய்து கொண்டே அடுத்தவர்களோடு நாம் பொறாமல் அடுத்தவன்ற சோத்துக்கு மண்ணை போடுக நன்மை என்னை விட இன்னும் ஒருவருக்கான அவர் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருப்பான் அது அவனுக்கு அல்ல விதித்தது உனக்கு அல்ல இது விதித்தது என்று நாம் அதை ஏற்காமல் இருந்தால் கலாகதிரோடு நாம் விளையாடுகின்றோம் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியாமல் தான் அவனுக்கு கூட உறுதிக்கு என்ன குறைய தந்திக்கின்ற அர்த்தம் இல்லை பொறாமை அல் ஹசது குருல் ஹசனாத் கமா தாக்குரு நாருல் ஹத்தப ரசூல்லா சொன்னார்கள் பொறாமை என்பது நன்மைகளை அழித்து விடும் என்று சொல்லல நன்மைகளை சாப்பிட்டு விடும் நெருப்பு விறகை சாப்பிடுவது போன்று வெறும் சாம்பல் தான் ஒன்றுமில்லை அமல் செய்த கல்பில் ஹசது அடுத்தவர்களை பற்றி அதாவது பொறாம அதே போன்று பெருமை நாம் பெரியால் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று அந்த மமதை ஆணவம் அகங்காரம் பெருமைன்னு சொன்னால் பெருநாளைக்கு எங்களுக்கு ஒரு பெருமை எமது புள்ள ஒரு ஆலிமாகிவிட்டால் அவன் பட்டம் வாங்கின்றான் வாப்பக்கு ஒரு பெருமை அந்த பெருமை அல்ல கிபிர் என்பார்கள் தகப்பர் அது ரப்புக்குரியது மாத்திரம் அது அவன் ரப்பிலே ஃபனாவாகி ஃபானி ஃபில்லாவாகி அந்த நேரத்திலே தான் மௌது நாயகம் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் அதான் நிறைய இடங்களிலே இந்த மனாக்கிபை ஓதி சோறு கொடுக்கின்றார்கள் எல்லாம் செய்கின்றார்கள் அந்த மனாக்கிபுடைய பொருளையும் சொல்கின்றார்கள் மௌது நாயகத்துக்கு அது எப்படி முடியும் ரசூலுல்லாவுக்கு கொடுக்க அபூபக்கர் சித்திகள் எல்லாம் அப்படி பார்த்து சொன்னார்களா ரசூலுல்லா சொன்னார்களா கதா கதிர் ஒருவருக்கு முடியாது அல்லாஹ் கொடுத்தான் அங்கே அவங்க சஹாபாக்கள் ஒருத்தர் செய்யலைன்னு இது பொய்யன்ன முடியுமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல்
ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்கள் சபர் செய்தார்கள் சும்மா ரோட்ல போற பொடி என்ற ஹலத்தை போட்டு அடிச்சு போட்டார்கள் லக்கத் ஜீத் செய்ய நுகரா என்ன மோசமான வேலையை செஞ்சீங்கன்னு சொல்லி ரசூல் சொல்றார் நபிக்கு அப்ப ரசூலுடைய அந்தஸ்து மேலானது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத் நபி அப்பா என்று சொல்கின்றோம் அப்ப ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டு அல்லாஹ் கொடுத்திருந்தானே நான் மறக்க முடியுமா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷரியத்தில் இருந்தார்களே தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டிருந்தார்களே பொடி என்ற ஹலத்தை உடைச்சதும் கப்பலை ஓட்ட போட்டதும் குட்டிச்சுவரை நேராக்கி வச்சவும் பெரிய சம்பவம் இல்முல் ஹைப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதனால சேதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதா இல்லை இறைஞானம் அவர்களுக்கு மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது அங்கு ரசூலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை அதனால் அவர் அந்த சிலோ குறைந்தவர் அல்ல அருமை சகோதரர்களே நாம் ஓது நாயத்தை இப்படியெல்லாம் பாராட்டி அவர்களுக்கு இப்படியெல்லாம் உண்டு என்று சொன்னதினால் சஹாபாக்களை நாம் அவமதித்தவர்களும் அல்ல முன்னே நபிமார்களை நாம் நிராகரித்தவர்களும் அல்ல அது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் யூதி முல்கஹு மையஷா அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் அது நபிக்கு கொடுப்பான் வலிக்கு கொடுப்பான் யாரு கேட்பது வல்லாஹு யூதி முல்கஹு மையஷா தான் இவனுக்கு நாடுகின்றானோ அவனுக்கு அவனது ஆட்சியை கொடுப்பான் அல்லாஹ்வுடைய ஆட்சி என்ன மழையை பெய்ய வைப்பது வெயிலிறக்க செய்வது சுனாமியை வரச் செய்வது கொரோனா அனுப்புவது எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் நாடினவருக்கு கொடுப்பான் அதுதான் அல்லாஹ் கொடுத்தான் கௌதுநாயத்து வக்கத்து வக்கத்து அத்தாக ஹிதாபுல்லாய் முஸ்தமியா அவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லு யா கௌசுல்லாலும் ஹவுஸ் என்பதும் அதாவது ரட்சித்து காப்பவர் என்பது ரட்சித்து ரட்சித்தல் தான் ஹவுசு கருத்தம் உதாரணமாக நாசிருன் என்று சொன்னால் உதவி செய்பவன் நசிர் ஆதில் என்றா நீதமானவன் அதில் மிக மிக நீதமானவன் என்பதற்கு அரபியிலே மஸ்தரை சொல்லிவிட்டால் பூராகவே அவனே ஒரு நீதம்தான் அதே போன்று ரட்சிப்பே அவர்கள்தான் என்ற அளவுக்கு அல்ல ஹவுசுல் ஆலம் என்றே சொல்கின்றான் அவர்களுக்கு ஹவுசுல் ஆலம் என்று சொன்னான் நாகூர் ஆண்டவை அண்டகை அவர்களுக்கு யாவுல் ஹமீத் அரசர் என்று அல்லாஹ் அழைத்தான் இப்படி அல்லாஹ் எல்லாம் அழைத்த அந்த வலிமார்களுடைய நாம் ஓதுகின்ற வீகளை ஓதும் பொழுது எங்கடா வந்து இவைகள்லாம் பச்சை பொய் கதை என்று இவன் சொல்வான் சரி நீ பச்சை பொய் என்பதற்கு நீ சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன சொல்லு இந்த மௌலூதுகள் வார அந்த வெளிவந்த அந்த காலகட்டத்திலே அவது நாயகத்துடைய அந்த கராமத்துகள் நடைபெற்ற அந்த காலகட்டத்திலே அந்த நேரத்திலேயே எதிர்த்தவர்கள் இருக்க வேண்டுமே இருந்தால் தானே மோழுது போன்று இப்படி வந்திருக்கும் இல்லையே இப்ப நீதான் இதை எதிர்க்கின்றாய் அப்ப நாம செய்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு அந்த முன்னாடியே பச்சை பொய் கதைகள் நீ எழுதி வச்சதாக நீதானே சொல்றாய் அது பொய் கதைகள் என்று யார் சொல்லி இருக்க வேண்டும் இந்த மௌலூதுகள் இந்த மனாக்கிபுகள் வந்த அந்த காலத்திலேயே எதிர்ப்பு அங்கு நோட்டீஸுகள் வந்திருக்க வேண்டும் ஒன்றும் இல்லை நீ காட்டே எனவே நாம் செய்வது ஹக்கு அருமை சகோதரர்களே நாம் கொண்டாடக்கூடிய இந்த மஜிலிஸ்கள் எல்லாம் உண்மையானது இவைகள் மூலமாகத்தான் முழு முஸ்லிம் சமூகமும் இன்று பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஹவுது நாயம் ரவி அல்லாஹு தாலான் அவர்களை அதுபோன்ற வெளிமார்களை எல்லாம் கொண்டாடக்கூடிய நிறைய தரீக்கா வாசிகள் எல்லாம் வெறுமனே சாப்பாட்டு மாடுகளாகத்தான் இருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய கராமத்தை ஓதி அவர்களுடைய அந்தஸ்துகளை மதிப்புகளை எல்லாம் பேசி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போறது தான் இன்றைய தரீக்காக்கள் நிறைய தரீக்காக்கள் நான் தரீக்காவே சொல்லும் இல்லை சேகுமாரே சொல்லும் இல்லை திருப்பி சொல்கின்றேன் வஹதத்துல் வுஜூத் உள்ளமை ஒன்று என்ற ஹவுது நாயகத்துடைய அல்லாஹ் ரசூலுடைய அந்த கொள்கையை எந்த ஒரு ஷேகும் தனது முரீதியங்களிடத்திலே பகிரங்கமாக சொல்லும் வரை அவர்கள் உலகத்திலே எவ்வளவுதான் ஷேகு என்று தன்னை காட்டிக்கொண்டு பிரபல்யமானாலும் நாளை மறுமையிலே ரப்பனா சாததனா இன்ன குபுரா என்ன சொல்லு அல்லாஹ் சொல்வார் அருமையிலே யாழ்லா எங்களது தலைவர்கள் எங்களது பெரியவர்கள் தான் சரீலா எங்களை வழிகெடுத்தவர்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு டபல் அதாப குடன்பான சொல்லுவாங்க இந்த மத தரீக்காவாதிகள் வஹதத்துல் வுஜூத் மறுத்து பேசின ஷேகுமாரும் அந்த முரீதிங்கள் தப்பலாம் தப்பவும் தப்புவார்கள் என்று முடியாது ஏன் தெரியுமா குரானுடைய ஆயத்தை பாருங்கள் சிபாக்குல் கலாம் சியாக்குல் கலாம் என்ற அடிப்படையிலே யாழ்லா எங்களை வழிகெடுத்த நாங்கள் வழிகட்டு போவல்ல எங்களை வழிகெடுத்த எங்களை தலைவர்கள் தான் பெற்றார்கள் தான் எங்களது ஷேகுமார்கள் தான் என்று அவர்கள் சொல்வார்களே அவர்களுக்கு டபல் அதாப கொடுன்னு இவர்கள் சொன்னால் இவங்களும் அதாபில் தான் நீக்கிய இப்போ கலண்டுவோம் அந்த ஜெயகுமார்டிந்து வஹதத்துல் வுஜூத் ஞானம் அல்லாஹ் அன்றி எதுவும் இல்லை
என்ற உண்மை ஞானத்தை எவர் சொல்கின்றாரோ அவர்களுடைய கையை பிடித்தால் தான் நீங்கள் ஈடியத்தை பெற முடியும். இல்லை வெறுமனே உலகத்திலே ஒரு உதவி கிடைக்கும், கிடைக்குதானே? அதாவது கோயிலிலே நெருப்பில் நடப்பான், எனக்கு உங்களுக்கு என்னமா நெருப்பை போட்டு நெருப்பில் தீ மிதிக்க முடியுமா? களிமாவா? இல்லை, இஸ்துதிராஜ் அப்படி சொல்வார்கள் அரபியில். இஸ்துதிராஜ் ஃபிரவுனுடைய மாயாஜால மாந்திரிகம் போன்றது. அவர்களும் கயிற்றை போட்டு பாம்பாக்கினார்கள். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாமும் கம்பை ஆசாவை போட்டு எல்லாம் பாம்பு தான், அந்த பாம்புகளை எல்லாம் இந்த பாம்பு விழுங்கியது, அது வேறு விஷயம். அப்போ ரெண்டு பேரும் பாம்பாக ஆக்கின ரெண்டும் உண்டா? இல்லை, மோஜிசாத்து வேற, இஸ்துதிராஜ் வேற, கராமத்து வேற. அது இஸ்துதிராஜ் உலகத்திலே அவர்களுக்கு அந்தஸ்து ஏதோ ஒரு பாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கும். ஆனால் கலிமாவுடைய நேரத்திலே அங்கு அவர்கள் தடமாகுவார்கள். அப்போதான் சஹராத்துடைய காலத்திலே ஆஹா எல்லாம் அவனை என்று அங்கு அறிந்திருந்தால் அங்கே எந்த சஹராத்து வருத்தமும் கிடையாது. இல்லை இழுத்துச்சாகவாகும். இந்த வழிகட்டு இந்த சேகுமார்கள் எல்லாம் இந்த முரீதியங்கள் அவ்வளவு பேருக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நாளை மறுமையிலே இவர்கள் மூலமாக இவர்களுக்கு டபுள் அதாபை அல்லா நீ கொடு என இந்த முரீதியங்களை அந்த சேகுமார்களுக்கு விரோதமாக பேசுவார்கள். எந்த சேகுமார்களுக்கு? வெறுமனே கந்திரி கொடுத்து மௌலது ஓய சேகுமார்களுக்கு. வகுதத்தில் வுஜூத் ஞானத்தை பேசாமல் இருந்த ஒரு பக்கம் இருக்க அதுக்கு எதிர்ப்பு பேரை தெரிவித்து எங்களை எல்லாம் முருத்தத் என்று ஃபத்வா கொடுத்து ஊரை விட்டு எங்களை துரத்தி எங்க ஆண்டாலும் அவனை இழுத்து போட்டு கொள்ளோடும் என்று ஃபத்வா கொடுத்த இந்த சேகுமார்களை அல்லாஹ் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டான், நாசமாக்குவான் என்பதை நாம் இருந்து கொள்ள வேண்டும். ஹவுது நாயகத்திலே பரக்கத்தினால் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, எமது பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எம் அனைவருக்கும் தௌஹீத் என்ற அந்த அறிவை நசீபாக்கியருள்வானாக, மிஸ்பாஹி நாயகத்துடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. அவர்களுடைய காலகட்டத்திலேயே இந்த பள்ளிவாசலுடைய வேலையை பரிபூர்ணமாக முடிந்து அவர்கள் மூலமாகவே திறப்பு விழாவை நடத்தி வைப்பாயாக. நாளை மறுமையிலே ஷேக் நாயகத்தோடும் ஹவுது நாயகத்தோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் மற்றைய நாம் கொண்டாடக்கூடிய சகல வலிமார்களோடும் ஜன்னத்திலே சுவர்க்கத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக குடியிருக்க அருள் புரிவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்துஹு.